ஓம் சாய்ராம் சாயி பக்தைகளும் பாபாவும் ஸ்ரீமதி கோகலேயும் பாபாவும் உபவாசம் இருந்தார் கோக்கலே இவர் பாபாவின் அருளை பெற உபவாசம் இருந்தார் பாபாவோ இவரை உபவாசம் இருக்க விடாமல் தடுக்க தாத்தா கேல்கர் வீட்டிற்கு அனுப்பினார் பாபாவிற்கு பிடித்த பூரண போலி செய்து பிரசாதம் படைத்து யாவருக்கும் உணவிட்டால் இத்தாயானவள் ஸ்ரீமதி கோகலே என்பவர் பாபாவினுடைய தீவிர பக்தை தாத்தா கேல்கர் என்போரினுடைய உறவினல் ஒருமுறை இவள் ஷீரடி வந்து தங்கியிருந்து பாபாவிடம் மூன்று நாட்கள் உபவாசம் இருக்க திட்டமிட்டாள் அவள் வருவதை கருத்தால் உணர்ந்த பாபா தாத்தா கேல்கரிடம் நான் என் குழந்தைகளை பட்டினி கிடக்க விட மாட்டேன் என்றார் பாபாவிற்கு பட்டினி கிடப்பதும் பிடிக்காது வயிறு முட்ட உணவை உண்பதும் பிடிக்காது பட்டினி கிடப்பவனால் பகவானை தேட முடியாது வயிறு முட்ட உண்டவனாலும் பகவானை தேட இயலாது வயிற்றில் உணவு இருந்தால் மட்டுமே உன்னுடைய கண்ணானது நன்கு பார்க்கும் உன்னுடைய காதானது நன்கு கேட்கும் உன்னுடைய வாயானது குடராமல் நன்கு பேசும் உன்னுடைய காலானது நடக்கும் உன்னுடைய கையால் நீ செயல்களை செய்ய முடியும் எனவேதான் வள்ளுவர் தன்னுடைய குரல் குரலிலே செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று கூறினார் நல்ல இனிமையான சொற்களை பகவான் நாமாவை கீர்த்தனைகளை சஸ்திரத வாசிப்பை காதால் கேட்க வேண்டும் அது உன்னுடைய மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பாபாவை பார்க்க ஸ்ரீமதி கோகலே சென்ற பொழுது நீ எதற்காக உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் நேராக தாத்தா கேள்கர் வீட்டிற்கு போய் பூரண போலி செய்து குழந்தைகளுக்கும் கொடுத்து நீயும் சாப்பிடு என்றார் உபவாசம் வேண்டாம் என பாபா குறிப்பால் உணர்த்தி உள்ளது தெரிந்தது ஆனால் அவள் கூறுகின்றாள் நானும் அந்த வீட்டிற்கு விருந்தாளி நான் எப்படி அவர்களுடைய வீட்டிற்கு போய் சமைத்து கொடுக்க முடியும் என்று கூறினாள் ஆனால் பாபாவிற்கு அதீத ஞானத்தினால் அந்த வீட்டினுடைய பெண்மணியானவள் வீட்டிற்கு விளக்காக்கி இருந்ததும் அந்த வீட்டினுடைய தலைவனும் அந்த குழந்தைகளும் பட்டினி கிடந்ததும் பாபாவின் பாபாவிற்கு தெரிந்துள்ளது எனவே பாபா இவ்வாறு கூறியதை கண்டுணர்ந்த திருமதி கோக்கலே தாத்தா கல்கர் வீட்டிற்கு சென்றபொழுது அந்த குழந்தைகள் பட்டினியாய் இருப்பதையும் அந்த தாயானவள் தனியாக அமர்ந்திருப்பதையும் பார்த்து உடனடியாக அவள் பாபா கூறியபடியே அடுக்கலைக்கு சென்று பூரண தயார் செய்து பாபாவிற்கும் பிரசாதம் படைத்து அந்த தாய்க்கும் குடும்பத் தலைவனுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு பாபாவிற்கு நன்றி கூறினாள் எங்கோ ஒரு வீட்டிலே நடக்கக்கூடிய விஷயமானது பாபாவிற்கு தன்னுடைய ஞானத்தினால் தெரிகின்றது மட்டுமல்ல எந்த பக்தர்களுடைய வீடுகளிலே என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது பாபாவிற்கு தெரியும் பாபா கூறுகின்றார் நீ பட்டினி கிடக்க வேண்டாம் நீ உடனே சென்று அந்த குடும்பத்திற்கு உதவி செய் அதே போல ஒரு தாயானவள் பாபாவின் முன் அமர்ந்து என் நான் பட்டினியாக கிடக்க போகின்றேன் எனக்கு பாபாவிடம் உபதேசம் வேண்டும் என்று கூறிய பொழுது அந்த தாய்க்கும் பாபா அதே போலதான் கூறினார் இன்றும் கூட சிலர் பட்டினி என்ற பேரிலே எதையுமே உண்ணாமல் பாபாவை நாள் முழுவதும் பட்டினியாக கிடந்து அவரை வணங்குவதை தங்களுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் பாபாவோ நீ அதிகமாகவும் உண்ண வேண்டாம் நீ குறைவாகவும் உண்ண வேண்டாம் நீ பட்டினியும் கிடக்க வேண்டாம் உனக்கு அன்றைய தினம் எந்த உணவை அதிகம் பிடிக்குமோ அதை ஒரே ஒரு வேலை எனக்காக விட்டுவிட்டு நீ மறுவேளை அந்த உணவை நீ எடுத்துக்கொள்ளலாம் உனக்கு மிகவும் பிடித்த ஏதாவது ஒரு பழம் இருந்தால் அன்றைய தினம் வந்தால் நீ அதை எனக்கு அன்றைய தினம் பிரசாதமாக படைப்பதாக உன்னுடைய மனதில் நினைத்துக்கொண்டு அந்த ஒருவேளை நீ அந்த உணவை தவிர்த்து மறுவேளை நீ அதை எடுத்துக்கொண்டாலே நீ எனக்கு செய்யக்கூடிய உபவாசமாகும் என்று பாபா கூறுகின்றார் எனவே நாம் பாபா விரும்பியபடியே பட்டினி கிடக்காமல் வயிறு நிரம்பும் அளவுக்கும் உண்ணாமல் குறையவும் உண்ணாமல் நம்முடைய வயிற்றிற்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கொண்டு நம்முடைய சத்குருவான சாயிடம் நமக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு மட்டுமல்ல பாபாவினுடைய ஏதாவது ஒரு நாமாவளியை எடுத்துக்கொண்டு நாம் அவரை அன்று முழுவதும் நாமஸ்மரணை செய்து பாபாவை வணங்குவோமானால் நம்முடைய சத்குருவானவர் நமக்கு எல்லா விதமான விண்ணப்பங்களும் நிறைவேறுவதற்காக கட்டாயம் நம்மை ஆசிர்வதிப்பார் எங்கோ ஒரு வீட்டினிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமானது பாபாவிற்கு தெரிந்து பாபாவானவர் திருமதி கோக்கலையிடம் நீ போ அந்த வீட்டிற்கு பூரண செய்து கொடு என்று கூறியதைப் போல இன்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்முடைய சத்குருவானவர் தன்னுடைய ஞான பார்வையாலே பார்த்து கொண்டிருக்கின்றார் எனவே நாம் அனைவரும் நம்முடைய குருவினுடைய பாதத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நமக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்துவிட்டு நாம் அவரை மட்டுமே பூரண சரணாகதி அடைந்தோமானால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்முடைய சத்குருவானவர் பார்த்துக்கொள்வார் என்பதில் துளியும் ஐயமில்லை சாயை பணிக சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரம்